அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தில் நாள் 42 அவினாசி மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் இன்னைக்கு பாத யாத்திரை நடக்க இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் அதாவது மார்னிங் வந்து அவினாசியில் வந்து அவங்களுடைய நடைப்பயணத்தை வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து இப்போ மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஈவினிங் வந்து நடப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து தேர்ட் ஸ்கெடியூல். ஒரு ஸ்கெடியூலாக போட்டு சில நாட்கள் நடந்து 20 நாட்கள் அப்புறம் ஒரு 20 நாள் அப்படி நடந்து முடிச்சு இப்போ வந்து தேர்ட் ஸ்கெடியூல் வந்து தொடங்கியிருக்குது. முன்னாடி வந்து தேர்ட் ஸ்கெடியூல் இன்னைக்கு தொடங்கும் அன்னைக்கு தொடங்கும்னு பல கேன்சலேஷனுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து தொடங்கி நடந்துட்டு இருக்குது. அவினாசியில் வழக்கம் போல் வந்து நல்ல வரவேற்பு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ணாமலை அவர்கள் வந்து ஆமாம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இந்த எண்மண் மக்கள் பாத யாத்திரையில் இன்று இணைந்திருக்கார். இந்த மூன்றாவது ஸ்கெடியூல் வந்து தொடங்கி வச்சு நடந்திருக்காரு, ஸ்பீச் கொடுத்துருக்காரு. கூடவே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்தாங்க. இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எஸ் ஆர் சேகர் அவர்களும் ஏபி முருகானந்தம் அவர்களும் இன்னும் கூடுதலாக வந்து பல கட்சி நிர்வாகிகள் வந்து உடனே நம்மளால திருமாரஞ்சி அவர்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து திருமாரஞ்சி அவர்கள் வந்து இன்னைக்கு நடைபயணத்துல இல்ல அப்படின்னா மட்டும்தான் நீ அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும். இருக்காருங்கிறது வந்து தினமும் இருக்கிறாரு. அவருடைய எல்லா எல்லா இதுலையுமே கலந்துக்கிறாங்க, கட்சிக்காரங்க சரி அவங்களும் கலந்துக்கிறாங்க. ஓகே, நல்லா வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை அவினாசி தொகுதி பாஜகவினர் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் அவினாசிக்குள்ள வந்த உடனே நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து அவர் வந்து வரவேற்கிறாங்க. கூடவே வந்து பியூஷ் கோயல் அவர்களும் வராங்க. ரெண்டு பேரும் இணைந்தே வந்து அந்த பாத யாத்திரையை வந்து நடக்கிறாங்க. கூடவே மற்ற தலைவர்களும் வந்து புடைச்சோட நடந்துட்டு போறாங்க. எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் கிஃப்ட்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க, ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்குறாங்க, புக்ஸ் கொடுக்குறாங்க, மாலை புக்ஸில் வந்து சைன் வாங்கிட்டு போகிறாங்க, மாலை போடுறாங்க, இப்படியெல்லாம் இருந்துச்சு. திடீர்னு ஒரு இடத்துல என்ன அப்படின்னா, சாருக்கு ஒரு எண்மண் எண்மக்கள் சட்ட பார்சல் அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்கிறாங்க. ஒரு சட்ட பார்சலாக வருது. அதை உடனே அண்ணாமலை அவர்கள் பிரித்து அந்த பட்டனெல்லாம் வந்து பிரித்து நம்மளுடைய அமைச்சர் பியூஷ் கோயல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் போட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் கேட்டிருப்பார் போல. அவர் வந்து அவர் ஒரு கோட் போட்டிருக்கிறார். அதுக்கு மேலேயே வந்து அந்த சட்டையை போட்டு மறுபடியும் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒருத்தங்க தாமரை மாலையை கொண்டு வராங்க. தாமரை மாலை வந்து நடைபயணத்துக்கு புதிதல்ல, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அந்த தாமரை மாலை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு போடுறதுக்காக கொண்டு வராங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, நம்மளுடைய மத்திய அமைச்சர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லவே பியூஷ் கோயல் அவர்களுக்கு அந்த தாமரை மாலை வந்து போடப்பட்டது. நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. கொட்டு மழையில் வந்து குழந்தையை வச்சுட்டு ஒரு ஃபேமிலி நிற்கிறாங்க. அந்த ஃபேமிலி வந்து அந்த கூட்டம் வர வரைக்கும், அண்ணாமலை அவர்கள் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறுவன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் நம்ம குறிப்பாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, பியூஷ் கோயல் அவர்கள் ரொம்ப ஹம்புளாக எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, எல்லாருக்கூடையும் வந்து கை கொடுத்து ரொம்ப ஹம்புளாக வந்து பேசுறாரு. ஒரு மத்திய அமைச்சர் மாதிரியே அவர் வந்து ஒரு ஆட்டிடியூடு காட்டாமல் ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக இருந்ததை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவரும் வந்து இந்த மக்களோட வந்து ஒன்றி அவர் வந்து ஸ்டார்டிங்கில் அவர் வந்து நடக்கும்பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய அவருக்கு யாத்திரையை பற்றியும் வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்து நாங்கள் நடந்து போவோம், இந்த மாதிரி வந்து ரோப்ஸ் இருக்கும், மக்கள் இந்த பக்கம் நிற்பாங்க, சிலர் வந்து கையில் புத்தகங்களோ இல்லை வேறு ஏதாவது கிஃப்ட்ஸோ வச்சுருந்தா பக்கத்தில் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பியூஷ் கோயல் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த யாத்திரை எப்படி இருக்குன்னா அவர் வந்து புதுசு அப்படிங்கிறதுனால அவர் வந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டார். வர்ற மக்கள்கிட்ட அவரும் நிறையா சிரித்து பேசி புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து வேடங்கள் அணிந்து குழந்தைகள் சிறுமிகள் வர்றது வந்து நம்ம யாத்திரை முழுக்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பாரத மாதா வேடமிட்டு ஒரு சிறுமி வந்திருந்தாங்க. அவங்கள வந்து பாஜகவினர் அண்ணாமலை அவர்கள் பியூஷ் கோயல் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா திருமாரஞ்சி அவர்கள் வந்து ஒரு பெரிய மாலை போட்டு ஆள் உயர மாலை போட்டு பியூஷ் கோயல் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எல்லாருமே மாலை போட்டு துண்டு போட்டு வந்து அந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிறாங்க. ஃபார்வர்ட் பிளாக் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினரும் வந்து அந்த பாத யாத்திரையில் கலந்து நடைபயணத்தை மேற்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வால் கொடுக்குறாங்க, வால் கொடுக்குறாங்க, ஒரு நல்ல பெரிய வால். அதை வந்து அண்ணாமலை அவர்கள் பியூஷ் கோயல் அவர்கள் அப்படியே அவங்க கட்சியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து கூட்டாக வாங்கணும், ஒருத்தருக்கு மட்டும் வந்து அது வந்து ஒருத்தர் மட்டும் வாங்கின மாதிரி இருந்தால் நல்லாயிருக்காதுன்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல, ஒருத்தர் மட்டும் வாங்க வேண்டாம், கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து கூட்டாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டாக எல்லாரும் வந்து சேர்ந்து இப்படி வந்து தூக்கி பிடிச்சாங்க. அதை நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. அவினாசியில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால் கூட்டம் கலைஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நல்ல கூட்டத்தை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. மழை பெய்யுது நம்ம கலைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு வந்து மக்கள் கலையாமல் அவினாசியில் போய் அந்த மேடையில் ஏறி ஸ்பீச் கொடுத்து முடிக்கிற வரைக்குமே அந்த கூட்டம் வந்து கலையாமல் அப்படியே அண்ணாமலை அவர்களுடைய நடந்துகிட்டு போகிறாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயமாக அது பாஜகவினரால் பார்க்கப்பட்டுச்சு. தேர்ட் ஸ்கெடியூலுடைய தொடக்க நாள் அப்படிங்கிறதுனால அப்படினால தான் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து வாகனத்தில் பேசல ஒரு மேடை போட்டிருந்தாங்க. அந்த மேடையில் நாங்கள் முன்னாடி கோயில் அவர்கள் வேறு இருக்காரு. ஆமாம், அதனால் அவருக்கு கொஞ்சம் ஒரு நல்ல வரவேற்பாக இருக்கணும்ல, அதனால் வந்து மேடை போட்டிருந்தாங்க. வாகனத்தில் வச்சு பேசல. பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து தமிழ் தெரியல இருக்கு. ஆமாம், தமிழ் தெரியல அப்படின்னோடனே எஸ் ஆர் சேகர் அவர்கள் பாஜகவுடைய பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வந்து அவருக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அவர் வந்து பேசுகிறாரு. என்ன என்னெல்லாம் பேசினார் அவர், என்ன பேசினார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறார். குடும்ப அரசியல் குறித்து நிறைய பேசுகிறாரு. ஓகே, திமுகவில் பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு இருக்குது. ஆனால் பாஜகவில் பாருங்கள், ஒரு விவசாயி
ஒரு விவசாயி முதல் முறை அரசியல்வாதி, அவரை வந்து நாங்கள் தலைவராகியிருக்கோம். பாஜக பெருசா திமுக பெருசா நீங்களே சொல்லுங்க, நல்ல கட்சி எது நல்ல கட்சின்னு உங்களுக்கே உங்க கையிலே விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. என் மக்கள் for 6 months the Bharatiya Janata Party led by my brother Thiru Annamalai is going to every corner, is reaching every corner of Tamil Nadu, is going to meet the brothers and sisters of Tamil Nadu and to pay his respects to the great land of Tamil Nadu. என்னுடைய அன்பு தம்பி அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கடந்த 6 மாதமாக என் மக்களுடைய யாத்திரையை தமிழ்நாட்டினுடைய அவினாசியில அரசு மருத்துவமனைகள் சரியில்லை, இந்த அரசு மருத்துவமனை வச்சு இந்த ஒட்டுமொத்த அவினாசி மக்களுக்கும் வந்து சேவை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து இஎஸ்ஐ மருத்துவமனையை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்கள், இஎஸ்ஐ மருத்துவமனை மட்டும் இல்ல பல்வேறு திட்டங்களை வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஜல் ஜீவன் திட்டம், அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டும் திட்டம், நிறைய திட்டங்கள் வந்து அதே போல வந்து கொடுத்துருக்கோம். வழக்கம் போல் அந்த வாகனத்தில் வச்சு நடக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து மேடையில் வந்து மத்திய அரசினுடைய திட்டங்களால் பயன்பெற்றவங்க இருக்காங்களே அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்கள அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பயன் அட்டை கொடுக்கறது, அவங்கள வாழ்த்துறது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் போகிறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் யாராவது வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருப்பாங்க இல்லையா, பொறுப்பாளர் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களையும் வந்து அந்த மேடையில் அவங்களுடைய பேரை சொல்லி இவங்க வந்து இத்தனை மக்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் போன்ற விஷயம் வந்து அங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ சொன்ன மாதிரி வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட ஒன்று கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க, ஊழலற்ற ஆட்சி ஊழல் வேண்டுமா இல்லை டெவலப்மெண்ட் வேண்டும் அப்படின்னு கேட்கறாரு, கரப்ஷனா டெவலப்மெண்ட்டா அப்படின்னு கேட்கறாரு. அப்புறம் எஸ்ஆர் சேகர் அவர்கள் வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஊழல் வேண்டுமா இல்லை டெவலப்மெண்ட் வேணுமா, டெவலப்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்க பாஜக நோக்கி வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஊழல் ஊழல் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக, சரி பாஜக வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத 2024 நீங்க திட்டமிட்டு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு, அண்ணாமலை அவர்கள் பேசும்போது வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அவினாசியில வந்து மக்கள் நிறைய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மக்களுக்கு நன்றிகளை வந்து சொல்றாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய பாஜக பொறுப்பாளர்கள் யார் யாரெல்லாம் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணிருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பேசுறாரு, குறிப்பா அந்த இஎஸ்ஐ மருத்துவமனை பத்தி வந்து நிறைய பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அவினாசி மக்கள், அவினாசி வந்து இந்த திருப்பூர் அந்த ஏரியா சரௌண்டிங்னா, ஸோ இந்த மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய மாவட்டம், நிறைய தொழில்கள் வந்து இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கு. இதுக்கு வந்து மத்திய அரசு மோடி தரப்புல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் நிறைய நலத்திட்டங்கள் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் திமுக ஓட்டு போடுறீங்க, நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி, அவங்க கூட வந்து பெருசாக அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க, ஆனால் வந்து பாஜகலேருந்து வந்து செய்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. கூடுதலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தொகுதியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏயோ வந்து பாஜகவுக்காக கொடுக்கல, இருந்தாலும் வந்து நாங்கள் உங்களுக்கு பாஜக வந்து நமக்கு வந்து இந்த சைட்லேருந்து ஓட்டு போடல அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற நினப்பு இல்லாமல் எல்லா மாவட்டத்துக்கும் செய்யணுங்கிற மாதிரி இந்த மாவட்டத்துக்கும் வந்து நிறைய செய்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு எம்பியோ எம்எல்ஏயோ இந்த மாவட்டத்துலேருந்து பாஜகவில் வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கொடுத்து மட்டும் பாருங்கள் அவங்க வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க, அந்த மக்கள் பிரதிநிதி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டு வாசலில் வந்து உங்களுக்காக ஓயாமல் உழைப்பாங்க பாஜகவினுடைய வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புனீங்கன்னா, அதனால வரக்கூடிய தேர்தல்களில் தேர்ந்தெடுத்து அனுப்புங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மக்கள் கிட்ட கேட்கிறார். தமிழக அரசினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது, 1992 வரை 25 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து காணாம போயிருக்கிற சிலைகள் மட்டுமே 1200. ஆனா இதைவிட 10 மடங்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். அரசினுடைய அறிக்கையே காணாமல் போன சிலைகள் 1200 சொல்றாங்க. 1992 ஆரம்பிச்சு 2017 வரை. நான் ஒரே ஒரு கேள்வி திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் கேட்கின்றேன். இந்தியாவை 67 ஆண்டுகளாக ஆண்ட ஒரு பெரிய கட்சி காங்கிரஸ், தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆளுகின்ற பொழுதெல்லாம் அங்கே அமைச்சரவையில் அமைச்சர் பதவி வேண்டும் என்று அடம்பிடித்து அமர்ந்தது திமுக. எத்தனை சிலைகளுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்கிறேன், தமிழகத்தை சார்ந்த இந்தியாவை சார்ந்த இங்கிருந்து காணாமல் போன சிலைகள் 1976 2013 வரை மொத்தமாக இந்தியாவிற்கு திரும்பி கொண்டு வரப்பட்ட சிலைகள் வெறும் 13. மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட சில சிலைகள் 361. மோடிஜி அவர்கள் தன்னுடைய தவமாக அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவுக்கு எங்கெல்லாம் போறாங்க, தமிழகத்திலிருந்து திருடப்பட்ட சிலைகள் இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட சிலைகள் பணக்கார மனிதர்களுடைய வீட்டில் அலங்கார பொருளாக இருப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும்.
ஒன்பது ஆண்டு காலமாக ஒருவர் அரசோடு போராடி ஒருவர் சிலையாக திரும்பி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தயவு செய்து சனாதன தர்மத்தை அளிப்பேன் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் தமிழக மக்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பட்டியல திமுக என்கின்ற கட்சியை அழித்து எடுக்கின்ற இடம் இல்லாமல் அரிச்சுவடையோடு நீங்கள் எடுப்பீர்கள் என்று தெரியும். இந்த ஹைலைட்ஸில் ஒரு முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் வந்து அண்ணாமலை அவர்களை மீட் பண்ணி மாலை அணிவிக்கிறாரு. அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து மேட்டுப்பாளையத்தில் அடுத்தபடியாக வந்து சாயந்தரம் வந்து அவங்களுடைய எண்மணியின் மக்கள் பாத யாத்திரையை வந்து தொடங்குவாங்க. அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் ஹைலைட்ஸாக நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு ஹைலைட்ஸ் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கங்க. யாத்திரையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். லைவ் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். யாத்திரை நடந்ததுன்னா லைவ் இங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் லைவ்ல பார்த்துடலாம். பேசு தமிழா பேசுனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கூடுதலாக உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பே லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி.